தமிழகத்தில் 125 கொரோனா பரிசோதனை மையங்கள் மூலம் தினமும் 92,000 பேருக்கு பரிசோதனை செய்யும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா நோயாளிகளுக்கான படுக்கை வசதிகள் 75,000 இருந்து 1.18 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கூறினார். பாளையில் கொரோனா நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள், பாளை அரசு மருத்துவமனை ஆகியவற்றில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து நிருபர்களிடம் அவர் கூறுகையில், கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகளில் முதல்வரின் உத்தரவின் பேரில் துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நெல்லை மாவட்டத்தில் தினமும் 2,000 பேர் வரை பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றனர். நோயாளிகளை கண்டறிந்து தனிமைப்படுத்தி சிகிச்சை அளித்தால் மட்டுமே கொரோனா பரவும் வேகத்தை கட்டுப்படுத்த முடியும். கொரோனா விழிப்புணர்வு நகர்ப்புறம், குடிசை பகுதிகள், கிராமப்புறங்களில் வெவ்வேறு விதமாக செய்யப்படுகிறது. கொரோனா வார்டுகளில் உயிரிழப்புகள் ஏற்படும் போது உடல்களை அப்புறப்படுத்துவது, உணவு விநியோகித்தல் குறைபாடு உள்ளிட்ட பிரச்சினைகளை உடனுக்குடன் தீர்க்க தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கொரோனா காலத்திலும் தமிழகத்தில் 60% பிரசவ சிகிச்சைகள் அரசு ஆஸ்பத்திரிகளில் அளிக்கப்பட்டுள்ளன. இப்போது பிற சிகிச்சைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சுகாதாரத்துறை செயலாளர் கூறினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் கபசுர குடிநீர் பொடிகளையும் விநியோகித்தார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஷில்பா, சப் கலெக்டர் மணீஷ் நாரணவரை, மாநகராட்சி ஆணையர் கண்ணன், மாநகர நல அலுவலர் சரோஜா, சுகாதார பணிகள் இணை இயக்குநர் வரதராஜன், பாளை அரசு மருத்துவக் கல்லூரி துணை முதல்வர் சாந்தாராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த கொரோனா நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பணிகளில் போர்க்கால அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடி கண்காணிப்பில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் ஆய்வு செய்தது. ஏற்கனவே மாநில சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்த பகுதியெல்லாம் வந்து சென்றிருக்கிறார்கள். தலைமை செயலர் வெகுநாளம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. சுகாதாரத்துறை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர் அவங்களோட இணைந்து ஒவ்வொரு மாவட்டமும் நாங்கள் பார்க்கும்போது, நீங்கள் தமிழ்நாட்டின் நிலைமை பார்த்துருப்பாங்க, ஒரு 7,000 ஒட்டி வந்து தற்பொழுது கொஞ்சம் சற்று ஒரு 5,200 அந்த ரேஞ்சுக்கு, அதோட ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இது ஒரு நல்ல அறிகுறி. ஆனாலும் இந்த நேரத்தில் தான் நம்ம அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பணிகளை இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அனைத்து மாவட்டங்களையும் சென்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அக்ரஸிவ் டெஸ்டிங், சராசரியாக திருநெல்வேலியில் ஒரு 1,500 டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, அதை 2,000 டெஸ்ட் ஏன்னா சராசரியாக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 ரேஞ்சுக்கு வந்து 200 ஆக்சுவலாக 300 தாண்டி வந்து இப்போ 200 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இப்போ சில நாள் கம்மியாகவும் வருது, ஆனாலும் குறைந்தபட்சம் 2,000 சாம்பிள், குறிப்பாக இந்த மாதிரி நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் அதே மாதிரி காய்ச்சல் முகாம் நடத்தி வீடு தேடி சென்று இந்த மாதிரி அறிகுறிகளை வெளியில் எடுத்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் ஆகும்போது தனிமைப்படுத்தி அவங்க மூலமும் மற்றவங்களுக்கு பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி பொறுத்தவரையும் மதிப்பு நம்மளோட மாவட்ட ஆட்சியர் அதே மாதிரி ஃபுல் டீம் டீன் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வேற ஒரு ஹெல்த் ரீசன்ஸால் வர முடியல, பட் மற்ற ஃபுல் டீம் இருக்காங்க. நமக்கு பேசிக்காக இந்த நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் பார்க்கும்போது பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கு. இந்த சின்ன பையனுக்கு அந்த கொரோனா கூட இருந்தால் பரவும்னு தெரியுது. அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து இந்த கேம்ப்ஸ் மூலமாக அவங்க பயன்படுத்துறாங்க. டவுன் ஏரியாவில் வந்து சுமார் 2,300 தெருக்கள் இருக்கு, அதில் இதுவரை 500 தெருக்களில் இந்த நோய் காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது வந்து 160 தெருக்களில் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி கண்டெய்ன்மெண்ட் ஏரியா நோய் கட்டுப்பாட்டு பகுதின்னு 116 நோய் கட்டுப்பாட்டு பகுதி இந்த மாதிரி வச்சிருக்காங்க. பெரிமீட்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ரிக்டாக பண்ணுறதுக்கான அறிவுரையும் நம்ம சொல்லியிருக்கோம். நகர்ப்புறம் இல்லாமல் கிராமப்புறங்களில் அப்ரோச் வர்றது, இப்போ நகர்ப்புறம்னா நம்ம வந்து இந்த ஸ்லம் ஏரியாவுக்கு தனியாக ஒரு அப்ரோச், தனியாக செய்யும் ஏரியாவில் தனியாக அப்ரோச். கிராமப்புறங்கள் பொறுத்தவரை நம்ம பர்டிகுலர்லி தென் மாவட்டங்களில் பார்க்கும்போது சற்று இந்த மாஸ்க் அணிவதில் ஒரு சுணக்கம், எல்லாரும் அணிவதில்லை,
பர்டிகுலர்லி கிராமப்புற பகுதிகளில் இந்த நோய் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதும் அந்த விழிப்புணர்வை நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கோம். திருநெல்வேலி பொறுத்தவரை இந்த வள்ளியூர் மற்றும் அம்பாசமுத்திரம் அந்த பகுதியில் இப்போ அம்பாசமுத்திரத்தில் சற்று குறைந்துள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. அந்த கிராம பகுதிகளையும் சுய உதவி குழுக்களை பயன்படுத்தி நம்ம இன்னும் இன்டென்சிவாக இந்த இதை சொல்லியிருக்கோம். குறிப்பாக நம்மளுடைய இந்த ஆக்டிவ் கேசஸ் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு படிப்படியாக ஆக்டிவ் கேசஸ் 2128 தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு 100 பேர் இருந்தால் 100 பேருக்கு உறுதியாச்சுன்னா 20.2 விழுக்காடு தான் 20.2 விழுக்காடு தான் ஆக்டிவ் கேசஸ். ஆக்டிவ் கேசஸ்னால் இறந்தவர்கள் மற்றும் குணமானவர்கள் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவங்களோட நம்பர் வந்து சராசரி 55,000 ரேஞ்சில் தான் இருக்கு. அது வந்து தொடர் பணி மக்கள் ஒத்துழைப்பினால நமக்கு 55,000 ரேஞ்சில் ஒரு 2-3 வாரங்களில் 55,000 தாண்டாமல் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சில நாட்களில் இந்த நம்பர் குறையவும் குறையிறது டிஸ்சார்ஜ் அறிவுண்டி. இந்த இதில் திருநெல்வேலியில் 2128 ஆக்டிவ் கேசஸ் இருக்கு. குறிப்பாக இறப்பு வீதம் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் 1.62 இறப்பு வீதம் இருந்த போதிலும் அந்த இறப்பையும் குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த டீம்ஸ் போட்டு 12 வகையான சிகிச்சை வழிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக அலோபதி மருந்து இல்லாமல் சித்த மருத்துவம், இந்த திருநெல்வேலி தென்காசி பகுதியில் சித்த மருத்துவத்துக்கு பேர் போன இடம், சித்த மருத்துவம் ஆயுர்வேதா போன்றவையும் முழுமையாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படுத்தணுங்கிற அறிவுரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்து அந்த பணிகளும் போர்க்கால அடிப்படையில் நடந்து கொண்டு வருகிறது. இப்போ இந்த ஆய்வில் திருப்பி நாங்கள் வந்து இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள வசதிகள் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் அதை எப்படி இன்னும் மேம்படுத்துவதுன்னு சொன்னது முற்றிலும் ஒரு தவறான செய்திங்க. இந்தியாவில் 28 லட்சம் வந்து நம்ம ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். மற்ற மாநிலங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 4 தமிழ்நாட்டில் சராசரியாக 60,000 டெஸ்ட் பண்ணுறோம். சில நாள் என்னன்னா சண்டே அந்த மாதிரி நாங்கள் சில லேப் வந்து மூடியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் 55,000-56,000 அப்படி வரும். அதனால வந்து குறை எப்பவுமே நீங்கள் வந்து பாசிட்டிவிட்டி பார்க்கணும். பாசிட்டிவிட்டினா எவ்வளோ பேரை டெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ பேர் பாசிட்டிவ் ஆகிருக்காங்கன்னா அது 10 விழுக்காடு, சில பகுதிகளில் 30 விழுக்காடுக்கு மேலே போய் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கும் பார்த்தீங்கன்னா 10 விழுக்காடு கீழே வந்துள்ளது. சராசரியாக 60,000 டெஸ்ட் பண்ணுறோம். ஒரு 2 நாட்களில் சற்று அது அந்த லேபோட கெப்பாசிட்டி பொறுத்து அவங்க வந்து தேர்ட் ஷிஃப்ட் லீவ் கொடுக்கறது அப்படி வரும். அந்த ரிசல்ட் அடுத்த நாள் வரும். ஸோ அதனால ஒரு வாரம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 60,000 இருக்கு. இன்னொன்று வேற மாநிலங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி, யூபி, ஆந்திரா எல்லாத்துலேயுமே ஆன்டிஜென் டெஸ்ட் பண்ணுறாங்க. 15 நொடிக்குள் கொடுக்கக்கூடிய டெஸ்ட், அது வந்து சென்சிட்டிவ் அண்ட் ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் நெகட்டிவ் ஆனால் கூட ஆர்டிபிசிஆர் பண்ணணும்னு ஐசிஎம்ஆர் அறிவுரை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் 95 விழுக்காடு இந்த ஆர்டிபிசிஆர் கிட்ட மாநில அரசை கொள்முதல் செய்து எந்த தடை என்று ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்றதுக்கு 125 லேபுகள் இங்கே சராசரியா 2,000 டெஸ்ட் பண்ண வசதி. தமிழ்நாட்டில் 92,000 ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்றதுக்கான வசதி ஏற்பாடு செய்திருக்காங்க. நாளைக்கு ஒரு நாளோட கணக்கை தயவு செய்து பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு நாள்ல கேஸ் அதிகமாகும் போது அச்சப்படத்தோட அதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பாசிட்டிவாக வரும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க மூலமாக மற்றவர்களுக்கு பரவதில்லை. எப்பவுமே ஒரு சற்று ஏற்றத்துக்கு பிறகுதான் அந்த இறக்கம் வரும். ஸோ அது வந்து இயல்பான ஒன்று. சென்னையில் அப்படி வந்திருக்கு. ஆனால் அதே நேரத்தில் குறையும் போதோ ஸ்டெப்பு அந்த மாதிரி நம்ம பிளாட்டும் ஆகும்போது மிக கவனமாக இருக்கணும். பொதுமக்கள் நம்ம ஏரியாவில் கம்மியாகிடுது எனக்கு வராது, இது வந்து அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி ஒருத்தர்லேருந்து 100 பேருக்கு பரவிடணும். அப்படி இருக்கும்போது மிகுந்த அக்கறையுடன் இந்த நேரத்திலும் முழுமையாக மாஸ்க் போடுறது, தள்ளி நிற்கிறது, கை கழுவுறது, முதியோர்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இப்போ பணிகள் தொடங்கிவிட்டன, அதனால அந்தந்த பணி
அதற்கான நிலையான வழிமுறைகள். நாங்கள் இந்த வல்லுநர்கள் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு வேலைக்கு வரும்பொழுது, வேலையை விட்டு செல்லும் பொழுது, குறிப்பாக லஞ்சில் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் அதிக கவனம் செலுத்தி யாராவது ஒருத்தருக்கு இந்த தெர்மல் ஸ்கேனில் நோய் அறிகுறி இருந்தால் கூட டக்குனு நம்ம ட்ரீட்மெண்ட் போடணும். பொதுமக்கள் வெள்ளின் அட்வான்ஸ் வந்தாங்கன்னாக்கா நுரையீரல் பாதிப்புலேருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். நுரையீரல் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றிக்கலாம். அதே மாதிரி வேற நோய்கள் இருக்கும் பொழுது அவங்க இன்னும் அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக சர்க்கரை, ரத்த அழுத்தம், உடல் பெருமன், அதே மாதிரி நம்மளோட இதய நோய், அதே மாதிரி நம்ம கிட்னி லிவர் போன்ற நோய்கள், அந்த மாதிரி உள்ள நோய்கள் இருக்கும்போது, அதே மாதிரி முதியோர்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணணுங்கிறது உங்களோட நம்பிக்கை. தமிழ்நாட்டோட பிரச்சனை நான் சொல்கிறேன். இதை முடித்துட்டு நான் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்புறம் அந்த ரெகுலர் ஹாஸ்பிட்டல் போகும்போது அதோட டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே 75,000 படுகை வசதிகள் கோவிடுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது மாநில முதலமைச்சர் வந்து 118,000 இதை உயர்த்திருக்காங்க. ஆக்சிஜன் பெட் இந்த நேரத்தில் நமக்கு படுக்கை மட்டும் போதாது, ஆக்சிஜன் பெட் தேவைப்படுது. அதனால் அதற்கு 150 கோடி ஒதுக்கீடு செய்து 75 கோடிக்கு பணிகள் முடிவுற்ற நிலையில் உள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்க்ரீஸ் பண்றோம். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 2,626 படுக்கைகள் இருக்கு. ஆனாலும் நீங்க சொல்ற மாதிரி இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த 118,000 படுக்கை இருந்தா கூட படிப்படியாக கோவிட் மருத்துவமனை, கோவிட் ஹெல்த் சென்டர், கோவிட் கேர் சென்டர் போன்ற ஒவ்வொரு இடத்திலும் அந்த படுக்கை வசதி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி ஆக்சிஜன் கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நடவடிக்கை. சிம்டம் மூச்சு சிம்டம் இருக்கும்போது, அதே மாதிரி எக்ஸ்ரே ஸ்கேன் ஸ்கேன் எடுக்கும்போது, ஸ்கேனில் வந்து இப்போ மூத்த மருத்துவர்கள் இங்கே எல்லாம் இருக்காங்க, டாக்டர் சாந்தாராம் எல்லாம் இருக்காங்க, ஸ்கேனில் வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி ரத்தத்தில் சில மார்க்கர்ஸ், ஆனால் உலக அளவில் கோல்ட் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம், தங்க தரம் வாய்ந்தது ஆர்டிபிசிஆர். ஆர்டிபிசிஆரில் பாசிட்டிவ் வந்தால் கன்ஃபர்ம்டு பாசிட்டிவ். ஆனால் அது சில சமயம் என்னோன்னா, நம்ம 5 நாளுக்குள்ளே ஒருத்தரோட தொடர்பு இருந்து 3வது நாளுக்குள்ளே நமக்கு அந்த நோய் வரதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்தால் நெகட்டிவ் வரும். ஸோ பொதுமக்கள் என்ன இலவசமாக டெஸ்ட் பண்ணுறதுனால சந்தேகம் இருக்கும்போது உடனடியாக டெஸ்ட் உட்படுத்த வேண்டும். அதே மாதிரி சில நேர்வுகளில் ஃபால்ஸ் நெகட்டிவ் வரணும், இதை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் நார்மலி டெஸ்ட் பண்ணி சிம்டம் இருந்தால் அட்மிட் டெஸ்ட் பண்ணாமையே சிம்டம் இருந்தால் சாரி ஐஎல்ஐன்னு சொல்லுவாங்க, அட்மிட் பண்ண சொல்கிறோம். டெஸ்ட் இருந்து இதை செக் பண்ணுறோம், அவருக்கு மேலோட்டமாக ஒன்றும் இருக்காது, ஆனால் முறையில் பாதிப்பு இருந்திருக்கும், அது எக்ஸ்ரே ஸ்கேனில் தெரியுது. அது இல்லாமல் சைட்டோகைன் ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க, நம்ம லங்ஸில் வந்து நோய் எதிர்ப்புனால ஏற்படக்கூடிய பாதிப்பு, அது ரத்தத்தில் சில மார்க்கர்ஸ் IL-6 வரட்டின், அது நம்ம மருத்துவர்கள் அதை கண்டுபிடித்து கண்காணித்து அந்த மாதிரி வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கணும். பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 102, 109, 112 அப்படிங்கிற கணக்கு. இதில் மெயின் இஷ்யூ மருத்துவர்களுக்கு, எந்த மருத்துவருக்கும் மறக்கிறதுக்கான எண்ணம் கிடையாது. கோவிடுக்கு பொறுத்தவரை நீங்கள் நேற்றைய தினம் கணக்கு பார்த்துருப்பீங்க, 9 பேர் நேரடி கோவிட் மரணம், 89 பேர் இல்லை அந்த மாதிரி ஒரு கணக்கில் அப்படி வித்தியாசம் காட்டுவாங்க மற்ற நோய்களுடன் மரணம். முதல் முதல்ல இந்த நோய் புதிய நோய்ங்கிற போது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக், ஒருத்தருக்கு 4ஆம் நிலை முற்றிலும் கேன்சர், அதே மாதிரி சில பேர் வருந்து டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, டெஸ்ட் 3 நாளுக்கு அப்புறம் வரும்போது மருத்துவர்களோட கணிப்பில் அது வந்து இதனால் இறக்கல சார், அவர் வந்து ஹார்ட் அட்டாக்னால இருந்திருக்காருன்னு அந்த மாதிரி சிலதை அவங்க ரிப்போர்ட் பண்ணும்போது பண்ணாங்க. ஆனால் ஐசிஎம்ஆர் பொறுத்தவரை கோவிட் உறுதி செய்யப்பட்டு தாய்ப்பட்டியலில் பேர் இருந்தால் ஏதாவது காரணத்தில் இறந்தால் மருத்துவர் நினைத்தால் கூட அது கோவிட் மரணம் தான் டிக்ளேர் பண்ணோம். அந்த மாதிரி ஏதாவது காரணத்தில் விட்டுப்பட்டிருந்தால் கூட நம்மளோட நிரந்தர ரீகன்சிலியேஷன் கமிட்டி மூலமாக அதை நம்ம அறிவித்தே இருக்கோம். எந்த ஒரு இறப்பையும் மறைக்கக்கூடாதுங்கிறத திட்டவட்டமாக அனைத்து டீன்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு, அனைத்து ஜேடிஎஸ்க்கும் அறிவுறுப்படும். அப்படி ஏதாவது காரணத்தில் மருத்துவர்களோட புரிதலோ இல்லையா கிளரிக்கல் மிஸ்டேக்கோ, இவ்வளோ மருத்துவமனை இருந்து பணி சுமை காரணமாக சரியாக அவங்க சொல்றதுனாலும் அவங்கள இமீடியட்டாக அதை சேர்க்க சொல்லும். இன்னொன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்க, மறைக்கணும்னாக்க அவங்க வந்து பரியல் கிரவுண்ட் கணக்கு அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு தேவையுள்ள கூடுதல் பயிற்சியும் எப்படி டிக்ளேர் பண்ணணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த
அதனால் அது நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணும்போது சில இடத்துல இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் நடக்கிறது உண்மை. அது எந்த கவனத்துக்கும் வருது. இப்போ அண்மையில் கூட அந்த அவசரப்பட்டு வீட்டிலேருந்து இந்த வண்டி வரலன்றது இது மண்ண முதலமைச்சர் கடுமையான டைரக்ஷன் எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் சுகாதாரத்துறைக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும். அதே மாதிரி சுகாதாரத்துறை பொறுத்தவரை மருத்துவமனையில் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்களும் இந்த மாதிரி டிலே எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ டீன்ஸ் மீட்டிங்கில் நான் வலியுறுத்துறேங்க. அது முற்றிலும் இந்த நேரில் அதே மாதிரி பொதுமக்களும் ஒரு கொரோனா இறப்பு அப்படின்னாக்க கொரோனாங்கிறதுனால எந்த ஒரு நபரையும் தனிமைப்படுத்தக்கூடாது. சில நேரத்தில் மன ரீதியாக மன உளைச்சல்கள்ல பொதுமக்கள் கொரோனாவோட பீதியோட இந்த கொரோனா வந்துருத்துங்கிற அச்சத்தில் எனக்கு வந்துருத்துன்னு மற்றவர்கள் தெரியக்கூடாதுங்கிற அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ஸோ நாங்கள் எந்த இவ்வளோ பெரிய பணி பண்ணும்போது ஒரு இது தவறுதலோ மிஸ்டேக்ஸ் இருக்கும்போது அதை திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஆய்வு செய்யப்படுத்த வேண்டும். ஏன்னா மற்றவங்களுக்கு மனோ ரீதியாக ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அதை நான் டெஃபினட்டாக ஏற்கனவே அறிவித்திருக்கோம். மீண்டும் இந்த உங்கள் கருத்தை நான் இங்கே அறிவித்திருந்தேன். அது டெஃபினட்டாக அந்த பாடி அங்கே இருக்கும்போது மற்றவர்களுக்கு ஒரு மனவேதனை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பயமும் ஏற்படுவதுக்கான இயல்பான கருத்தை தான் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அதை திருத்திக் கொடுத்துருவோம். டேட்டுக்கு பிரசவத்தை பொறுத்தவரை இயல்பான நிலையில கூட 60 விழுக்காடுக்கு மேல அரசுல தான் நடக்கிறது. இந்த கோவிட் காலத்தில் அரசு மருத்துவர்கள் வந்து அவர்கள் தான் இந்த மிக ஆல்மோஸ்ட் 70-80 விழுக்காடு டெலிவரிஸ் அவங்க பார்த்துருக்காங்க. அதே மாதிரி முதல் 2-3 மாதத்தில் மத்திய அரசு கோவிட் இல்லாத ட்ரீட்மெண்ட்ஸை தன்னை ஒத்தி வைங்கிற அறிவுரை பண்ணாங்க. தற்பொழுது மத்திய மாநில அரசு கோவிட் இல்லாத ட்ரீட்மெண்ட்டும் முழு வீச்சில் தொடங்கியிருக்கும். தமிழ்நாட்டில் அரசு ஆஸ்பத்திரிகளும் முன்னிலையில் இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. தனியார் மருத்துவமனை பொறுத்தவரை IMA முழு ஒத்துழைப்புடன் அந்த மாதிரி பணிகளை மீண்டும் தொடங்கி வைத்து அவங்களும் ஒத்துழைப்பு தருங்க. ஓரிரு மருத்துவமனைகள் இந்த சின்ன மருத்துவமனையெல்லாம் மூடிய நிலைமை போன்றவை எந்த காரணத்துக்கும் வருது. JD உரிய அலுவலர் மூலம் அதுக்கு நாங்கள் அறிவுரை பண்ணி நடவடிக்கை அங்கே இருக்காங்க. சரியா? சோ 3000 பேர் பார்க்கும்போது எல்லாரோட கருத்து நம்ம பார்க்கணும். சோ எப்போ எனக்கு சி ஒரு நாளுக்கு ஒரு நாள் ஒரு டாய்லெட் தண்ணி வராம இருக்கலாம் இமிடியேட்டா அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு நாள் சாப்பாடு சரியில்லனால நாம எனக்கு தகவல் வந்துரும். ஏன்னா ஒரு ஆடிட் கமிட்டியே வச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து இங்க இருந்து ஆடிட்ல பேசி பேஷண்டோட பேசி அந்த ஏதாவது ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். ஒரு பைப்லைன்ல பிரச்சனை இருக்கலாம் இல்லைன்னா ஃபுட் ஒரு நாள் லேட்டா கொடுத்தாங்கன்னு சொல்லி அது வந்தா உடனடியா கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் இந்த தட் இஸ் வை வி ஹேவ் இன்கிரீஸ் தி பெட்ஸ் இன் கோவிட் கேர் சென்டர்ஸ். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல சீரியஸ் கேசஸ் மட்டும் கொண்டு போறது.